பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 6வது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. காலேஜ் ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப். உங்கள் சீட்டுக்கு முந்துங்கள். 7338824242. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் 1104 இடங்களில் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று மயிலாப்பூரில் இன்றைய ஆர்ப்பாட்டமானது கட்சியினுடைய பெருந்திரளான கட்சியினுடைய தொண்டர்கள் வைத்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, அதாவது பால், மின்சாரம், அதே போல் அனைத்து பொருட்களுடைய விலையும், சொத்து வரி, இவற்றையெல்லாம் உயர்த்திய தமிழக அரசை கண்டிக்கிறோம். இந்த அரசானது கையாளாகாத அரசாக ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், நிதி மேலாண்மை தெரியாத ஒரு அரசாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு எப்படி நிதியை, வருவாயை பெருக்குவது என்று தெரியாமல் அத்தியாவசிய பொருட்களிலே கை வைத்து மிக மோசமான முறையில் அடித்தட்டு மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்று நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்தியூரிலே பல்லாயிரக்கணக்கான மக்களின் மத்தியிலே இன்றைய தினம் ஒரு எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். தமிழகம் முழுக்க 1100 மேற்பட்ட இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. தமிழக அரசு மிக மோசமான முறையில் நிதியினை கையாள்கிறது. ஆவின் நிறுவனத்தை ஒரு போண்டி ஆக்குவதற்காக, ஆவின் நிறுவனத்தை காலி ஆக்குவதற்காக, மூடு விழா நடத்துவதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். தனியார் பால் தொழிற்சாலைகளுக்கு, தனியார் பால் நிறுவனங்களுக்கு இந்த ஆவின் விலை உயர்வானது பயன்படும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய சதி திட்டமே நடந்திருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். சார், மின்கட்டண உயர்வு சொல்கிறீங்க, மின்கட்டண நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தான் கடந்த ஜூலை மாதம் வந்து தமிழக அரசு பல ஆயிரக்கணக்கான கோடியில் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு மேலே வச்சது. அப்புறம் அந்த மின்கட்டண நிலுவையை செலுத்தணும்னா அவங்க மின்கட்டணத்தை உயர்த்து தானே? இல்லை, நாம் என்ன சொல்கிறோம்னா, மின் திருட்டை கட்டுப்படுத்துங்கள், மின்சாரத்துறையில் இருக்கிற லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்துங்கள். அதை செஞ்சிட்டாலே நீங்கள் மின்சார உயர்வு தேவையில்லை. நாங்கள் ஏன் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் என்று சொன்னால், இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. உதாரணத்திற்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறார்கள், தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். அதில் பல முறைகேடுகள் நடக்கிறது. யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, சாதாரண ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய இணைப்பு, அது பணக்காரர்களால் அல்லது கட்சிக்காரர்களால் சுரண்டப்படுகிறது. அந்த திருட்டு மின்சாரத்தை தடுக்க வேண்டுமென்றால் யாருக்கு தேவையோ அவர்களுடைய வங்கி கணக்கில் அவர்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு செலுத்த வேண்டுமோ அதை செலுத்துங்கள். யார் செலுத்த வேண்டும்? தமிழக அரசு. இந்த மானியத்தை கொடுப்பது யார்? தமிழக அரசு. டேஞ்சட்கோ கிடையாது, அந்த நிறுவனம் வேறு. அப்போது ஆனால் அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுக்காது இருப்பது யார்? தமிழக அரசு. அப்போது மக்களிடம் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை டேஞ்சட்கோவிற்கு கொடுக்காமல் அந்த நிறுவனத்தை மோசமான முறையில் நஷ்டமாக்கியது யார்? தமிழக அரசு. அதனால தானே அதை சமாளிப்பதற்காகத்தான் இப்போ நீங்கள் மின்கட்டணத்தை உயர்த்துறீங்க. அதாவது மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு மிக அதிகமான சுமையை ஏற்றுகிறீர்கள் என்று தான் நாம் குற்றம் சாட்டுகிறோம். அப்போது இதில் தொடர்ந்து பல முக்கியமான அறிவிப்புகளை மத்திய அரசு வைத்து வருகிறது. நீங்கள் 4 ரூபாய்க்கு மின்சாரம் கிடைக்கும் போது எதுக்காக 16 ரூபாய்க்கு வாங்குறீங்க? அந்த கேள்வியை நாம் வந்து உதய திட்டத்தில் நாம் கேட்குறோம். அப்போது உதய திட்டத்தில் இணைந்த பொழுதே பல்வேறு விஷயங்களை சொன்னோம். டேஞ்சட்கோவினுடைய கடனை குறைக்க வேண்டும். டேஞ்சட்கோ கடனை எப்படி குறைக்க முடியும்? நீங்கள் அரசாங்கம் அந்த கடன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், பாதி கடன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்திய அரசும் சில விஷயங்களை கொடுக்கும். இதையெல்லாம் நாம் சொல்லியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கிட்டத்தட்ட 2 வருடங்களை நிறைவு செய்ய போகிற அரசு எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. மாறாக சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கு அனுமதி கேட்கும் பொழுதே 20 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாதான் அந்த விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஆதாரத்தோடு கொடுக்குறேன். ஏற்கனவே இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆனால் இது குறித்து வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள். இதில் 2 விஷயம், இந்த மின்சாரமும் அதே மாதிரி மது எங்கே அதிகமாக வந்து பணம் வருது?
மதுவில் டாஸ்மாகில் இந்த ரெண்டு அமைச்சரை வச்சுருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி. அதுதான் நேற்று முன்தினம் நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு, அவர் என்ன டார்கெட் கொடுத்தாலும் அவர் வந்து முடிப்பார்ன்றார். நான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜியோட டார்கெட்டே திமுக தான். திமுகவை முடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த இரு அமைச்சரவைகள் இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது. செந்தில் பாலாஜி ஒரு கடத்தல் பேர் வழி, ஆள் கடத்தல் பேர் வழி. செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதி, மிக மோசமான நபர். அவர் வேலை வாங்கி தருகிறேன் என்று மிகப்பெரிய மோசடியை செய்தவர். இதெல்லாம் நான் சொல்ல, இதையெல்லாம் சொன்னது 2019 ஸ்டாலின் அவர்கள். நான் சொல்ல, நான் எதையுமே தவறாக சொல்ல மாட்டேன். ஆதாரத்தோடு ஸ்டாலின் அவர்கள் இதில் கொடுத்துருக்கிறார், எங்கள் கவர்னர் அலுவலகத்தில் கொடுத்துருக்கிறாரு. இவங்க தான் கேஸும் போட்டிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அந்த கேஸில் கூட செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நீங்கள் வந்து லஞ்ச ஊழல் வழக்காக மாற்றுங்கள் அப்படின்னு உத்தரவே போட்டிருக்குது. அதனால் பாஜகவா நாராயணன் சொல்ல, இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி மீது வைத்த குற்றச்சாட்டுகள், அவரை வந்து நில மோசடி செய்கிறார், ஆள்கடத்தல் செய்கிறார் என்று சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்போது அவரே வந்து அமைச்சராக போட்டிருக்கிறாங்கல்ல. இதுக்கெல்லாம் ஆதாரம் நீங்கள் எல்லா பத்திரிகைகளும் இருக்குது, வீடியோ ஆதாரமே இருக்குது. அதனால் நாராயணன் வந்து இந்த மாதிரி சொன்னார்னு நீங்கள் சொல்கிறத விட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். அந்த மதிப்பை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜியை இந்த அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். சார், நீங்கள் சொன்னீங்க ஆதாரம் இருந்தனா செந்தில் பாலாஜி என் மேலே வந்து வழக்கு போடட்டும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் குற்றச்சாட்டு வச்சதுக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி திமுக அரசு பதவியேற்றதுக்கப்புறம் ஊழல் பட்டியல் வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்தீங்க, அது சம்மந்தமாக ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஆளுநர் வந்து அதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார், வழக்கு நடக்குது. இல்லை சார், நல்லா புரிஞ்சுங்க. இல்லை அதுதான், அமலாக்கத்துறையில் இருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்களே, சம்மன்ஸ் போயிருக்கு. செந்தில் பாலாஜி தான் போக மாட்டேங்கிறாரு, விஷயம் புரிஞ்சுங்க. அதுக்கு தான் போய் ஸ்டே வாங்குறாரு. அவர்கள் எப்படியெல்லாம் சட்டத்தின் மூலமாக இழுக்க முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சட்டம் இப்பொழுது என்ன சொல்லிடுச்சு, இல்லை இந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்க வேண்டும். ஏன், என்ன வழக்காக? லஞ்ச ஊழல் வழக்காக விசாரிக்கணுன்றாங்க. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணது நீதிமன்றம்? இல்லை இல்லை, நீங்கள் அதை சரியாக புரிஞ்சிக்கல. முதல்ல அது வேறு, ஆனால் இப்போ வந்து புதுசாக நீங்கள் விசாரிக்கணும்னு சொன்னால் அது ஏதோ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நடந்த மாதிரி தெரியும். ஆனால் இங்கே அமலாக்கத்துறை உள்ளே நுழையும். இப்போ அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும், ஏன்னா ஊழல் வழக்காக விசாரிக்கிறாங்க. முன்னால் இருந்தது வந்து மோசடி வழக்கு. ஊழல் வழக்கு சொல்கிறீங்க, எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் அவருக்கு ஆதரவாக மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் ராஜராஜ் இல்லை இல்லை அவருக்கு எதனா சட்ட ரீதியாக தடை இருந்துச்சா? அதே மாதிரி தான் சார். இவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் இவர் சார், இவர் வந்து இந்த நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதில் ஒன்றும் அது இல்லை. நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது நாட்டில், லா ஆஃப் லேண்ட் ஆஃப் லா. சட்டம் என்ன சொல்றது கேட்டு தான் ஆகணும். இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செஞ்சது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் எங்களுக்கு அதில் வந்து ஏற்பு இல்லை, ஆனால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, அதில் உடன்பாடு கிடையாது. இந்த ஏழு பேரும் குற்றவாளிகள், இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை படுகொலை செய்த குற்றவாளிகள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவித்திருக்கிறது. நாம் அதுக்கு மேலே அதை வந்து விமர்சனம் செய்ய எனக்கு அதில் வந்து நாட்டமில்லை. ஆனால் இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட், துரதிருஷ்டவசமானது. இது இந்திய இறையாண்மைக்கு பெரிய ஆபத்தாக முடியும். இது இந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த குற்றவாளிகள், குறிப்பாக நளினி ரவிச்சந்திரன் போன்றவர்கள் ஏதோ தியாகிகளைப் போல வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்கள் சற்று பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகள், இந்த நாட்டினுடைய பிரதமரை படுகொலை செய்தவர்கள். அவர்கள் என்னவோ எங்களுக்கு எனக்கு நளினி சொல்கிறார், எனக்கு யாருன்னு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். இந்த கொலையை செய்தது யாருன்றது நான் சொல்ல மாட்டேன்னா இப்போ இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அதனால் தவறான விஷயம் நடந்திருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய அதிகாரம், உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி அவர்களை விடுவித்திருக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகள், படுகொலை செய்தவர்கள், எல்டிடி இயக்கத்தை சார்ந்தவர்கள். எல்டிடி இயக்கம் இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் எப்படி வளைச்சு வளைச்சு யார் என்ன கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம்தான், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பு கிடையாது. அப்போ வந்து குஜராத்தில் வந்து பிகிஸ் போன கற்பழிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டங்களை மறுபடியும் சொல்கிறேன், அதுவும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில். அவங்களுக்கு என்ன தண்டனை?
அவங்களுக்கு 14 வருடங்கள் தண்டனை. பாருங்க, 95 ஆக்ட் படி ரிலீஸ் பண்ண, 95 ஆக்ட் படி நீங்க நடவடிக்கை எடுங்க, முடிவெடுங்கன்னு நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கிறது. கவர்மெண்ட்டும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு, சிபிஐயும் முடியாதுன்னு சொல்லிடுச்சு, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். இப்பயும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, விட்டுட்டாங்க, விட்டாச்சு. வேற ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை, மத்திய அரசாங்கம் வந்து இவங்களை நளினியெல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா நீதிமன்றம் தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை இன்று சொல்லி இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும். பில்கிஸ் பானு வழக்கில் மாறலி, நான் கூட அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் சட்டம் அவர்களை அனுமதித்திருக்கிறது. சட்டம் விடுவித்தது நீதிமன்றம் தான் சொல்லுது, நல்லா புரிஞ்சுங்க. நீதிமன்றம் நான் ஒன்றும் சொல்லிய இன்னைக்கு நளினியும் ரவிச்சந்திரனும் பேரறிவாளனும் வீட்டில் போய் உட்காரணும். அனுசுயான ஒரு காவல்துறை அதிகாரியுடைய கதறலை என்னால் பார்க்க முடிகிறது. 17 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது இல்லையா? எத்தனை காவல்துறை அதிகாரிகள் அதில் வந்து பலியாயிருக்கிறாங்க. முதல்வரோ அமைச்சரோ அதிகாரிகளோ கட்டி அணைக்கவில்லை. ஆனால் பேரறிவாளன் என்கின்ற ஒரு குற்றவாளி, ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்த குற்றவாளி கட்டி அணைத்தாரா இல்லையா தமிழக முதல்வர்? அதுதான விஷயம். இல்லை, நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. அதுக்கு மாரலாக நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இல்லையான்னு தான் கேள்வி கேட்குறோம் சார். பேரறிவாளனுடைய தாயார் கட்டி அணைத்தால் நான் அதை பாசமாக பார்க்கிறேன். ஆனால் முதல்வர் அதை செய்தால் அதில் அரசியல் இருக்கிறது. இதுதான் விஷயமே. பில்கிஸ் பானுவை போய் அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தவங்களை குஜராத் முதல்வரை போய் ஒன்றும் கட்டி அணைக்கலையே. அவங்க சொந்தக்காரங்க பண்ணுறாங்க, அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவருடைய உரிமை, நாம் அதில் தலையிட முடியாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இன்றைக்கி இங்கே ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஏதோ ஒரு பெரிய தியாகிய மாதிரி நளினி ரவிச்சந்திரனை வரவேற்புகிறது என்பது சரியான விஷயம் அல்ல. வந்து பஸ்ஸு மகளிருக்கான பெண்கள் இலவசம் பேருந்து சொல்லிட்டு இப்போ டாக்ஸி இந்த ஷேர் ஆட்டோவை அதிகப்படுத்திட்டாங்க. அதில் வந்து திமுககாரங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் நினச்சா பாஜகக்காரங்களும் ஷேர் ஆட்டோ அதிகமாக போட்டு? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் அனுமதி கொடுப்பது யார்? சும்மாலாம் ஷேர் ஆட்டோ தமிழக அரசு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஓ, அது ஏங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பஸ்ஸை ஏங்க, இல்லை இல்லை நீங்கள் புரிஞ்சுங்க, பேருந்துகளுடைய அந்த இயக்கத்தை அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. இதுதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் பேருந்து எண்ணிக்கையை ஏன் குறைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வேணாம், இப்போ லஸ்ஸில் போய் பாருங்க. ஷேர் ஆட்டோனால திமுக காரங்க தான் பயன்படுறாங்க. திமுக காரங்க தான், நீங்கள் பாருங்கள் சார். டிரைவருங்க சார், இதில் இருந்தங்க தமிழன் எங்கேருந்துங்க வந்தான் நீங்கள் சார்? சார் டிரைவருங்க, அத்தனை பேர் ஓனரா? அப்புறமா நான் ஓனரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் போய் ஓட்டுநர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அது கிடையாது. விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு ஷேர் ஆட்டோலையும் முதலமைச்சருடைய படம் இருக்கிறதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். இதுதான் விஷயமே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து வேணும்னே பஸ்ஸனுடைய எண்ணிக்கைகளை குறைத்திருக்கிறது, இதுதான் அர்த்தம். எல்லா டைமும் வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சாராய அமைச்சர் அப்படின்னு ஒரு முத்திரையாக கொடுத்துறீங்க. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இன்னும் மது விற்பனை நடந்துட்டு இருக்கு, கூட்டணியில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் மது விற்பனை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ சார் அந்த துறையை கையில் வச்சுட்டு டார்கெட் வைக்காதீங்கன்றோம். நான் என்ன சொல்கிறேன் சார், அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு பீகாரில் கேளுங்க. ஆமாம், இருந்துச்சு, நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. சரி, பீகாரில் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிமுக ஆட்சியில் பல முதலீடுகள் வந்தது, தொழிற்சாலைகள் வந்தன. நீங்கள் இந்த 1.5 வருஷத்தில் தயவு செஞ்சு சொல்ல சொல்லுங்கள், எந்த இண்டஸ்ட்ரி இங்கே வந்திருக்குது, அதற்கான முயற்சி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு சொல்ல சொல்லுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, டாஸ்மாக் மூலமாக இறப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சாராயம் குடிச்சு நான் சொல்லலை, கனிமொழி சொன்னாங்க, நல்லா புரிஞ்சு. இதுக்கு வந்து நாராயணன் எப்படி சொன்னாங்க, கனிமொழி சொன்னதை சொல்கிறேன். அப்போது இளம் விதவைகள் அதிகமாக உருவாக்க, அதாவது பல பேரை சாவடிக்கிற சாராயத்தினுடைய அந்த மகிமையை இவர்கள் வந்து உணர்ந்து தான் செய்கிறார்களா? அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தபோது யாரும் நாங்கள் எவ்வளோ தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு போராட்டங்களை நடத்தியது, முன்னின்று நடத்தியது யார் தெரியுமா? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், மாநில தலைவர். அப்போ தமிழ்நாட்டில் லஸ் உட்பட சார் இது கேளுங்க, இல்லை அது வேற இஷ்யூ பேஸ்டாக பாருங்கள். ஃபோர்ஷோர் இல்லை இல்லை, நீங்கள் ஃபோர்ஷோர் எஸ்டேட்டு ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணது யார் மயிலாப்பூரில் தெரியுமா? மந்தவெளியில் இருக்கிற விசாலாட்சி தோட்டம் சார், நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுங்க. போராட்டம் நாங்கள் செய்கிறோம், திமுக அரசு அதுக்கு செவி மடுக்கணும். நாங்கள் போராட்டம் பண்ணோம்,
ஆமா அதிமுக ஆட்சியில போராட்டம் பண்ணது எடுத்தாங்களே சார், மூணாங்களே அந்த அந்த ஒரு இதனால இளமென்கள் இருக்கிறதெல்லாம் நின்றுச்சு சார். சார் நான் இல்லைங்க சார், மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு கூட என்ன நடக்குதுன்னா, மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒயின் ஷாப் அதிகம் எடுத்துகிட்டு போகிறாங்க, நாலு அஞ்சு ஒயின் ஷாப்பை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது, பாருங்களை கிட்டத்தட்ட 400 பார் அதிகப்படுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே திட்டமிட்ட ரீதியில் அதிகமாக குடிக்க வைக்கிறதுக்கு என்ன சினிமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் ஒயின் ஷாப்பை குறைச்சாங்க, இங்க என்ன நடக்குது, பார் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களா குறைங்க சார், நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கப்புறம் சார். நீங்க அப்போ இப்போ நீதிமன்ற உத்தரவு காலாவதியாச்சா? அப்புறமா அவரை நீங்க குறைக்கல. இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் மது ஆலைகளை மூடுவோம்னாங்க, வந்தால் மது ஆலைகளை மூடுவோம் நாங்க. அது அவங்களா குறைக்கல இல்லங்க, யார் குறைச்சா என்னங்க, குறைச்சாங்களா இல்ல இல்லனா அப்ப நீதிமன்றம் சொன்னா கேட்டுருவாங்களா? நீதிமன்றம் சொல்லி கேக்கலையே நீட்டுக்கு, நீதிமன்றம் நீட்டுக்கு சொல்லிச்சு கேட்டாங்களா? அது வழக்கு இருக்கு. அப்புறமா அதான் சொல்றேன், அப்ப இவங்க இப்ப அதுக்குதான் நான் சொன்னேன், இந்தியா முழுவதும் 92,000 மதுக்கடைகள் மூடப்பட்டுச்சு. இந்திய தமிழ்நாட்டுல 2,500 மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டு இப்ப என்ன நடக்குது, பார் இன்க்ரீஸ். அதான் சொல்றேன், உங்களுக்கு புரியல, குடிப்பவர்களுடைய எப்படி எதை செஞ்சா குடிக்க அதிகமாக குடிக்க வைக்கலான்னு திட்டம் போட்டு டார்கெட் வைக்கிறாங்க. அதை தாங்க முதலமைச்சர் சொல்றாரு, டார்கெட் சொன்னா கரெக்டாக முடிச்சிருவாருன்ட்டு. அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம்.